நீங்கள் அப்டேட்ஸ் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, லியோ எல்லாருமே அந்த ஒரு சாங்கை நான் ரெடி தான் அப்படின்ற சாங்கை ரிப்பீட் மோடில் கேட்டு பயங்கரமாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருப்பீங்கன்னு தெரியும். தளபதி விஜய் அவர்களுடைய பிறந்தநாள் மிகப்பெரிய அளவில் கிராண்டாக கொண்டாடிக்கிட்டு இருப்பீங்க அப்படின்றதுல சந்தேகமே இல்லை. நம்மளுடைய டீம் சார்பாக நம்மளுடைய விஷயஸையும் தளபதி விஜய் அவர்கள்கிட்ட சொல்லிடலாம். அதுக்கு அடுத்தபடியான அப்டேட் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஆனந்த் எல்ராயோடைய டைரக்ஷனில் ஏற்கனவே தனுஷ் அவர்கள் ரெண்டு படம் பண்ணிட்டாரு. மறுபடியும் அவர் கூடயே கை கோர்த்துருக்காரு மூணாவது படத்துக்கு. இந்த படத்துடைய டைட்டில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேரே இஷ்க் மேன். இந்த படத்தோடைய சூப்பரான வீடியோ, அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான ஒரு வீடியோ சோஷியல் மீடியாவில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பயங்கரமாக இருக்குது. இந்த கதையோடைய சப்ஜெக்ட் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு லவ் ஸ்டோரி, முழுக்க முழுக்க ஆக்ஷனை பேஸ் பண்ண மாதிரி தான் இருக்க போகுது. அடுத்தபடியான அப்டேட் பார்த்தீங்கன்னா, மிஸ்டர் எக்ஸ். இந்த படத்தோடைய டைரக்டர் மனோ ஆனந்த் அவர்கள் ரீசெண்ட் டைம்ஸில் எஃப்ஐஆர் அப்படின்ற படத்தை பண்ணியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோடைய ஹீரோவாக ஆரியான் கௌதம் கார்த்திக் நடிக்கிறாங்க. மஞ்சு ஆரியரும் இந்த படத்தில் இருக்காங்க. அஃபீஷியலாக புதுசான ஒரு போஸ்டரையும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குது. இந்த படத்தில் ஆரியாவிற்கு பேரா அனகா அவங்க நடிக்கிறாங்க அப்படின்ற அப்டேட் கிடச்சிருக்கு. அதுக்கு அடுத்தபடியாக ரீசெண்ட் டைம்ஸில் கேப்டன் மில்லர் படத்தை பற்றி கேட்கும் போது என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, இந்த படம் வெறும் ஒரு பார்ட்டாக வராது, ரெண்டு மூணு பார்ட்டாக ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. எப்படி விடுதலை பண்ணாங்களோ அந்த மாதிரி இந்த படத்துக்கும் அந்த மாதிரியான ஒரு நிறைய கதைகள் இருக்குது. அதனால் அந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்கன்ற அப்டேட் கிடச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் தனுஷ் அவர்கள் இந்த படத்தில் ப்ளே பண்ணியிருக்க கேரக்டரைசேஷன் முழுக்க முழுக்க எதை வச்சு இன்ஸ்பிரேஷனாக எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தினா, ஸ்ரீலங்காவில் உண்மையாகவே ஆர்மியை எதிர்த்து ஒருத்தர் போராடி இருக்காராம், அவரை பேஸ் பண்ண கதை அப்படின்றத சொல்கிறாங்க. இந்த படத்துடைய டைரக்டர் பயங்கரமாக இந்த படத்தை ஒர்க் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் தனுஷ் மாதிரியான ஒரு ஆக்டரை வச்சுட்டு இந்த மாதிரியான ஒரு படம் பண்ணும்போது ஒரு எக்ஸ்க்ளூசிவான ஒரு வேர்ல்ட் கிளாஸான ஒரு படமாக வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். அதுக்கு அடுத்தபடியாக மா வீரன், இந்த திரைப்படத்துடைய டைரக்டர் மடோனா அஸ்வின் அவர்கள், அவர் இந்த படத்தை பற்றி என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு ஃபேண்டஸியான ஒரு ஜாலியான ஒரு படம் தான். மற்ற படத்துலலாம் ஃபேண்டசி அப்படின்றது கிராஃபிக்ஸ்லேயும் விஎஃப்எக்ஸ்லேயும் காட்டுவாங்க, ஆனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. கிராஃபிக்ஸ் அப்படின்ற ஒன்றே கிடையாது, ஸ்டோரியில் தான் இந்த ஒரு படத்தில் ஃபேண்டசி அப்படின்ற ஒரு எலமெண்ட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோடைய கெட்டப்பில் சிவகார்த்திகேயன் அவர்கள் பார்த்திங்கன்னா, தளபதியில் சூப்பர் ஸ்டார் ரஜினி எப்படி இருந்திருப்பாரோ அந்த மாதிரியான கெட்டப்பில் தான் இருப்பார். அதுதான் நாங்கள் பிளானும் பண்ணியிருக்கோம். இது மட்டும் இல்லாமல் இன்னும் எக்ஸ்க்ளூசிவான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோடைய அந்த ஸ்டோரியில் ஒரு ஜாக்கி ஜான் படத்தில் என்ன மாதிரியான ஒரு ஃபைட் இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு ஃபைட் பண்ணியிருக்கும். அதில் நிறைய காமெடியான விஷயங்களும் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் படமாக பார்த்தீங்கன்னா, கிட்ஸ் மட்டும் இல்லாமல் எல்லாருமே என்ஜாய் பண்ணுற ஒரு படமாக இந்த படம் இருக்கும். கண்டென்ட்டாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு படமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு இந்த படத்துடைய டைரக்டர். இதை தாண்டி ஜே எம் ரவி அவர்கள், அவர் தமிழ் சினிமாவுக்கு வந்து 20 வருஷம் ஆயிடுச்சு. அதை அவங்களுடைய ஃபேன் சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரியான எக்ஸ்க்ளூசிவான அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும் ஆசை அப்படின்னா, நம்மளுடைய தினமலர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.